அது ஃபேட் அங்க பர்ன் ஆறதுக்கு சாப்பாடு டயட்ல நீங்க குறைச்சா மட்டும்தான் இந்த ஃபேட் ஃப்ரண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கவே கூடாது டில் 1 இயர் போஸ்ட் பிரெக்னன்சி ஆனா அதுக்கு அப்புறம் 1 இயர் ஆறது எந்த எதுவும் இது பண்ண வேண்டாம் இதுக்கான எக்ஸசைஸ் வந்து எதுவும் பண்ண கூடாது பட் ஆப்ஸ் நான் பண்ணேன் என்ன ஆப்ஸ்னா சைட் ஆப்ஸ் சோ தட் எனக்கு வந்து இங்க ஷேப் சீக்கிரம் வந்துருச்சு ஏன்னா முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கோம் நம்ம வந்து இந்த ஷேப் கொடுக்கிறது தான் நமக்கு அதான் கஷ்டம் ஏன்னா சைடு வந்து நிறைய இப்ப டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து சைடு ரொம்ப பெருசா வந்துடும் சோ நமக்கு வந்து இந்த போர்ஷன் இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்றதுக்காக ஆப்ஸ் ஃபுல்லாவே பண்றது அப்புறம் படுத்துட்டே வந்து எக்ஸசைஸ் எல்லாமே லெக்குக்கும் படுத்துட்டு எக்ஸசைஸ் கைக்கும் இந்த இடம் சரி இந்த மசில் வந்து இல்லைன்னா பிரெக்னன்சி ஆன லேடிஸ்க்கெல்லாம் மசில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்துடும் கையில வந்துடும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க ஆக்சுவலி வெயிட்டும் தூக்க கூடாது ஒரு கிலோ மேல நான் நார்மலா வீட்டுல எங்கேயுமே தூக்க கூடாது பிகாஸ் தூக்குனா இங்க சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா வலிக்கும் ஏன்னா சி செக்ஷன் எனக்கு வலிச்சது சோ அந்த வெயிட்டும் தூக்க கூடாது அப்படி சொல்லுவாங்க சோ அது இது எக்ஸசைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹேண்ட் எக்ஸசைஸ் தான் ஹேண்ட் ரொட்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுல இப்படி இருக்குல்ல இப்படி 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 பண்ணிட்டு இருக்கணும் இது பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஆனா இதே நீங்க 100 வாட்டி பண்ணணும் திருப்பி 100 வாட்டி பேக் இந்த சைட் பண்ணணும் அதை நீங்க பண்ணி பார்த்தா இந்த இடம் ரெண்டு விட்டு போயிடும் சோ தட் அங்க பர்ன் ஆகும் அங்க ஃபேட் எல்லாமே இது பண்ணும் போது சோ இதை இப்படி பண்ணுவாங்க இப்படி நீங்க பண்ணுங்க நார்மலா நார்மலா இருக்கு இதெல்லாம் எக்ஸசைஸ் அப்படி பட் யூ ஹேவ் டு டு 100 200 அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாம இந்த இது இங்க இருக்குது கை ஆனா உங்களுக்கே தெரியாம இங்க பர்ன் ஆகும் உங்களுக்கு நீங்க இங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது ஈஸியா பர்ன் ஆயிடும் சோ அந்த மாதிரி நம்மளுக்கு கைக்கு குறைக்கிறதுக்கு அந்த கை வந்து இந்த ரொட்டேட் அப்புறம் இந்த என்ன பண்ணீங்க சும்மா லைட்டா ஏதாவது இப்ப நீங்க கைக்கு பண்ண மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எப்ப கேக்குறீங்க ஓகே இல்ல நின்னுட்டே பண்ணும்போது ஹிப் வந்து இது பண்றது சோ இது இந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது நமக்கு இது நல்ல ஷேப் கொடுக்கும் எப்பவுமே நார்மலா நான் ஃப்ரீயா फ्रेंड्स கூட பேசி நின்னுட்டு இருக்கோம் இல்ல அப்ப வந்து நம்ம ஒரு பேசிட்டே இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தா நமக்கு எக்சர்சைஸ் பண்றோம் அந்த ஸ்ட்ரெயின்லாம் இருக்கவே இருக்காது ஆனா நமக்கு அந்த அந்த இதுக்கு கூட எப்பவுமே ஒரு ரிசல்ட் இருக்கு நம்ம லைட்டா பண்ணா கூட நமக்கு அந்த ஷேப் அந்த ஷேப் வந்து ரிசல்ட் எப்பவுமே இருக்கும் சோ எப்பவுமே அத நான் பண்ணிட்டே இருப்பேன் எங்கயுமே நான் யார் கூட பேசிட்டு இருந்தா கூட பண்ணிட்டே என்னாவது குறைக்கிறதுக்கு தான் அது ஓகே ஓகே சோ அது வந்து நான் பண்ணுவேன் நடுவே 50-60 அப்புறம் நம்ம இந்த தரையில பண்ணி காமி தெரியல ஓகே தரையில வந்துட்டு இந்த ஹோல் பண்ணிடணும் அண்ட் இந்த கால் வந்து இந்த இந்த ஹோல் வந்து இருக்கணும் ஸோ இது கை இப்படி தூக்கிடணும் நம்ம உடம்பு எதுவுமே தரையில டச் ஆகக்கூடாது ஸோ சைட்ல நிற்கணும் தட்ஸ் கால் பிளாங்க் ஸோ அது பண் சைட் பிளாங்க் சொல்லுவாங்க ஸோ அது பண் ரெண்டு சைடுமே திரும்பி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே தான் போன் ஆகும் இங்கே தான் போன் ஆகும் உங்களுக்கு ஹிப் சீக்கிரம் குறையறதுக்கு ஷேப்போட வரத்துக்கு இது குறையறதுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் படுத்துட்டு பண்ணலாம் இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படியே கிடையாது இட்ஸ் அபவுட் எவ்வளவு ஹார்ஸ் தான் ஓகேங்களா இவ்வளவு ஹார்ஸ்ன்றதுன்னு ஒண்ணுமே கிடையாது இது ஆனா கண்டினியூஸா டெய்லி பண்ணனும் இல்ல ஆமா கண்டினியூஸா ரூட்டினா பண்ணனும் இப்போ வந்து நான் வந்து ஒரு மாசத்துல weight குறைச்சேன் ஓகேங்களா ஃபுல் ஃபுல் டர்ன் ஓவர் லைக் 10 கிலோ குறைச்சிருக்கோம் ஒரு மாசம் ஒரு மாசத்துல 10 கேஜி குறைச்சிருக்கீங்க பெரிய விஷயம் சில பேர் வந்து ஒரு மாசத்துல 2 கிலோ குறைப்பாங்க ஓகே சோ எவ்வளவு ஹார்ஸ் ஒரு நாளைக்கு பண்றாங்கன்றது பொறுத்து தான் ஒரு மாசத்துல எவ்வளவு கிலோ குறைக்கறாங்கன்றது அர்த்தம் ஓகேங்களா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கல ஆப்ஸ் வந்து பண்ணேன் பாக்ஸிங் முடிச்சோன்னா 10 to 11:30 வந்து ஆப்ஸ் பண்றேன்
11:30 to 12 வந்து லாஸ்ட் அந்த ஃபினிஷிங் வந்து அப்படியே போயிடக்கூடாது. ஸோ வார்ம் டவுன் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெச் லைட்டாக பண்ணிட்டு வார்ம் டவுன் பண்ணி முடிப்பேன் நான். எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் நம்மளே நம்ம. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம டெய்லி இருக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். 12:00 முடிக்கிறேன். ஸோ மார்னிங் 6 to 12 பண்ணும்போது 7, 8, 9, 10, 11, 12 சிக்ஸ் ஹவர்ஸ் பர் டே ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அந்த ரிசல்ட் தான் ஒரு மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறது. ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணால் ஒன் ஹவர் பண்ணாலும் நம்மளுக்கு 10 கிலோ குறைக்க வாய்ப்பு கிடையாது. And as it is a lockdown, நான் அதை யூஸ் பண்ணேன். அந்த டைம்ல வந்து நம்ம வேலை இருக்கு. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா 6 hours ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு அங்கே பண்ணுறதுக்கு எனக்கும் அங்கே டைம் கிடையாது. ஸோ நம்ம எனக்கு மேபி அது காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்வேன். லாக்டவுன் இந்த லாக்டவுனை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேருக்கு கஷ்டத்தை லாக்டவுன் கொடுத்தா கூட எனக்கு அந்த இடத்துல வந்து வேலை இல்லாமல் எல்லாருக்குமே லாக்டவுன் வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த ப்ரிஷியஸ் டைம் கிடைச்சிது 6 hours எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் தூங்கவும் தூங்கணும். தூக்கத்தோட நம்ம தூங்காமல் எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணும்போதே அது நமக்கு நல்ல தூக்கம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து அந்த ஹோல் டே நான் தூங்க மாட்டேன். அது தூங்கவும் கூடாது. அந்த நைட் தான் தூங்கணும். அது சீக்கிரமே தூங்க போகணும். 9:00 அந்த மாதிரி நார்மலா நான் வந்து 12:00 1:00 தான் தூங்க போவேன். ஆனா இப்போ இந்த எக்சர்சைஸ்லாம் பண்ணும்போது 9:30, 10:00 தூங்க போயிருவேன் ஷார்ப்பா. மார்னிங் 5:30 எழுந்துட்டு 6:00 எக்சர்சைஸ் போயிருவேன். எக்சர்சைஸ் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ நம்ம சாப்பாடு வந்து ஒரு நாள் நம்ம தெரியாம ஏதாவது சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டா அன்னைக்கு எக்சர்சைஸ் பண்ண கேலரிஸ் பர்ன் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடுது. ஆனா நம்ம எவ்வளவு எக்சர்சைஸ் சும்மா பண்ணல, கஷ்டப்பட்டு அழுது சொல்லி பண்றோம். காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு நம்மள வந்து எழுத்து விடுவாங்க. நான் எழுந்துக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு அனுப்பிவிடுவாங்க. சோ இப்ப வந்து அந்த எக்சர்சைஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணும் போது நம்ம அந்த ஒருவேளை சாப்பாடு அந்த எக்சர்சைஸ் சாப்பிடுறேன் ஒரு 8 வேளை சாப்பிடுற மாதிரி எனக்கு லிஸ்ட் கொடுத்தாங்க. ஓ ஐ வாஸ் லைக் வாட், 8 வேளை சாப்பிடலாமா, அப்படியே உடம்பு குறையுமா அப்படின்னு நான் அந்த மாதிரி ஷாக் ஆயிருந்தேன். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு குறைக்கும் போது உங்களோட உள்ள போகுது, வயிறு வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. பிகாஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த யோகாவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணேன். ஒரு 15-10 மினிட்ஸ் அங்கே ஆட் பண்ணிப்பேன். அப்போ நம்ம வேக்யூம் பண்றது ஏர் மூலியமா வந்து இந்த இழுத்து அப்புறம் ஃபுல்லா வேக்யூம் பண்ணி ஏர் ஃபுல்லா வெளில இது பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வயிறு நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஓகேங்களா, வாட் டாக்டர் செட் இஸ் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி உங்க வயிறு ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டீங்க. இப்போ உங்க இவ்வளவு பெருசு இந்த வயிறு, இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருந்த வயிறு இப்போ ஸ்ட்ரிங்க் ஆனதுனால அதுக்கு இவ்வளவுதான் குவான்டிட்டி தேவைப்படுது சாப்பிடறதுக்கு. ஸோ நீங்க 3 வேளை இவ்வளவு சாப்பிடணும், இத்தனை மணி நேரம் பசிக்காது இவ்வளவு சாப்பிட்டா, அந்த கான்செப்டை மறந்துருங்க டோட்டலாவே லைஃப்ல. நீங்க வந்து எத்தனை வேளை வேணா சாப்பிடலாம். ஐ மீன் இந்த சென்ஸ் 1 hour 1.5 hours ஒரு வாட்டி கூட சாப்பிடலாம், இல்ல 2 hours 2 hours ஒரு வாட்டி கூட சாப்பிடலாம். ஆனா யூ ஷுட் ஈட் ஓன்லி திஸ் மச். ஓ சாப்பிடுங்க. ஆனா ஒரே டைமே மத்தியானம் ஃபுல் சாப்பாடு கட்டல போட்டு நல்லா ஃபுல்லா உருட்டியா, ஆமா நெக்ஸ்ட் சாம்பார் அடுத்து ரசம் அடுத்து தயிர்னீங்கனா அது வந்து நம்ம நல்லா வெயிட் போட்டுறோம். வெயிட் போட்டுறோம் விட உங்க வயிறு வந்து பெருசு படுத்துது. இப்போ நீங்க இவ்ளோ சாப்பிட்டு இருந்தீங்க பாத்தீங்கன்னா வளர 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 இவ்ளோ சாப்பிடுவீங்க. சோ உங்க வயிறு கூட சேர்ந்து பெருசாயிடுது. அப்படி வேணாம், ஈட் many times பட் only eat this much அப்படினு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மார்னிங் என்னன்னா எழுந்த உடனே வந்து நான் டேட்ஸ் மில்க் ஷேக் சாப்பிடுவேன். ஓகே ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸசைஸே பண்ண எக்ஸசைஸ் பண்ணும்போது டேட்ஸ் மியூசிக் ஒரு சைடில் வச்சிருப்பேன். ஸோ அது நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஏன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு அனக்குடமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல இருக்கும் தான். பட் எனக்கு வந்து டேட்ஸ் மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சுகர் ஆட் பண்ண மாட்டோம். மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிம்டு மில்க் தான். ஸோ அதில் டேட்ஸ் மிக்ஸில் வச்சு அந்த ஜூஸ் செய்யும் போது டேட்ஸில் இருக்க ஸ்வீட்னஸே பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சுகர் லெவலில் நம்மளுக்கு அந்த இடத்துலயே வச்சுக்கோம், லோ பிபி வர வைக்காது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம டவுனே ஆகாம, பிகாஸ் ஐ ஆம் டூயிங் எக்ஸசைஸ் ஃப்ரம்
சிக்ஸ் டு டுவெல் ஓ கிளாக். அப்புறம் சிக்ஸ் ஹவர்ஸ் பண்றதுக்கு நமக்கு அந்த எனர்ஜி வேணும்ன்றதுனால வெறும் வயிற்றுல பண்ண ட்ரை பண்ண என்னால முடியல. ஸோ டாக்டர் சஜஸ்டட் மீ லைக் நீங்க டேட்ஸ் மில்க் ஷேக் வந்து சுகர்லெஸ் தானே போட்டு அதை நீங்க சாப்பிட்டுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணும் போதே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப இல்லாத நம்ம பண்ண வாமிட்டிங் வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிட்டு சிப் பண்ணிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிவாங்க. ஸோ மார்னிங் வந்து அந்த சிக்ஸ் டு டுவெல் நான் எக்ஸசைஸ் பண்ற டைம்ல ஐ வில் ஹேவ் டேட்ஸ் மில்க் ஷேக் பை மை சைட் அண்ட் ஐ வில் ட்ரிங்க் தட். அதை நான் குடிச்சு ஸ்டே பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு சுத்தமா வெயிட் போடாது. பிகாஸ் அதுல யூஸ் பண்ற டேட்ஸும் ரொம்ப நல்லது. ஃபார் நம்மளுக்கு அயன் சத்து அதிகப்படுத்துது, பிளட் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துது, அண்ட் அதுல சுகர் ஆட் பண்ணாததுனால டேஸ்ட்லயே சுகர் அந்த டேஸ்ட் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு சுகர் தேவையே இல்லை ஃபர்ஸ்ட். அப்புறம் ஸ்கிம்டு மில்க்ன்றதுனால அதுல எல்லா சத்தும் இருக்கு ஃபேட்டை தவிர. ஸோ இதை விட பெஸ்ட் ஒரு டயட் இருக்கு ஃபுட் இருக்காது சொல்லிட்டு அந்த மில்க் ஷேக்கை நான் மார்னிங் குடிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா இப்போ தான் நான் சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி அந்த மாதிரி டைம் எடுத்துட்டு 2:30 அந்த மாதிரி டைமில் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் பண்ணி ஓகே ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும்ல எந்த பிரியாணி எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், ஆனால் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது பிடிக்கவே இல்லை. ஆனால் அது சாப்பிடும் போது ஓகேடா கமான் இதுவும் நல்ல டேஸ்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் மட்டும் ஒரு 1 week சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கட் பண்ண சொல்லிட்டாங்க. நல்லா வெயிட் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் போது எனக்கு இந்த லோ சின் மட்டும் ரெடியூஸ் ஆகாம இருந்தது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லும் போது காலிஃபிளவர் வந்து கொஞ்சம் லோ சின் போடும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி ஒன்லி பட் லோ சின் இல்லாதவங்க அது சாப்பிட்டா கொஞ்சம் தான் ஏறும். நம்மளுக்கு ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் இங்கே நல்ல லோச்சின்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டா வந்து நல்லாவே ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அந்த வெயிட் காமிக்கும் இந்த லோச்சின்னு. ப்ளஸ் இறங்கவே மாட்டேங்குது என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சொல்லிட்டு நான் 1 week காலிஃபிளவர் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ கட் ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், பொமோகிரானேட், சப்போட்டா, கிவி, அந்த பேரிக்கா, அப்புறம் ஆரஞ்சு பீசஸ் எல்லாமே வந்து எல்லாமே கோவா எல்லா ஃப்ரூட்ஸுமே அதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலந்து மிக்சட் ஃப்ரூட்ஸாக நம்ம சாப்பிட்றது தான். கொஞ்சம் தான் இருக்கும் பவுல், பட் அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சமே எடுக்கிறதே வந்து நம்ம டெய்லி எடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்கின்லாம் நல்லா க்ளோ ஆரம்பிச்சுது. இதுக்கு நடுவில் முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 3 to 4 liters தண்ணி குடிப்பேன். ஓகேங்களா, மெயின் வந்து எனக்கு ஒரு நாள் கூட நான் இவ்வளவு எக்ஸசைஸ் பண்றேன் எனக்கு ஹை ஹீட் ஆகல ஹைட்ரேஷன் எதுவுமே பிரச்சனை இல்லாம நான் என்ன ஹெல்த்தியா வச்சுக்கிட்டது காரணம் வந்து ஃபுல் வாட்டர் 3 to 4 liters. அது கரெக்டான கணக்கு 3.5 liters இருக்கலாம், 3.6 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பாட்டில் லென்த் அளந்து வச்சுக்கிட்டேன். 1 liter பாட்டில் வாங்கியாச்சு, 2 வாங்கியாச்சு, அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஸோ நம்ம எப்போ வேணுமோ அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கிறது. அந்த பாட்டில் காலியானு 3rd bottle 4th bottle அப்படி பண்ணிடுறது. மோஸ்ட்லி 3.5 bottles போயிடும் ஒரு நாளைக்கு. சூப்பர் சூப்பர். அது சரி, இப்போ நீங்க தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னீங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட்டா வந்து காஃபி டீ எல்லாம் குடிக்கணும்னு தோணுமா உங்களுக்கு? அது குடிச்சிருக்கீங்களா? பழக்கம் இல்லை எனக்கு. ஓகே, பிகாஸ் காஃபி டீ வந்து நல்லா இருக்கும் சொல்லுவாங்க நிறைய பேர், பட் நான் அது ஒரு வாட்டி கூட சின்ன வயசுல இப்ப இருக்க ஒரு வாட்டி கூட பசி உயிரே போனா கூட நான் குடிக்க மாட்டேன். அது பழக்கமே இல்லை எனக்கு. ஓகே, ஆனா காஃபி டீ குடிக்கலாமா இல்ல குடிக்க கூடாது? குடிக்கலாம்னு சொல்லுவாங்க சில பேர். வந்து அது ஒயிட் ஹேர்ஸ் அதிகமா வரும்னு சொல்லுவாங்க சீக்கிரமாவே டீனா சாப்பிட்டா. சோ அவ்வளவு ஹெல்த்தியும் இருக்காது, ரொம்ப குடிக்காதீங்க, கொஞ்சம் அப்பப்ப எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதனால ஐ டோன்ட் லைக் தட் தெரியல. பட் ஆனா ஜூசஸ் எல்லாம் நிறைய குடிப்பேன். ஜூசஸ் விட ஃப்ரூட்ஸா சாப்பிடுறது ரொம்பவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அது கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப ஹெல்த்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூசஸ் சாப்பிடுறத விட. சொன்னாங்க